பகவானே சரணம். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் காதலால் கூப்புவார் தன்கை. சாலைநெட்டி நேயர்களுக்கு வணக்கம். குரோதி வருஷம் உருப்பெயர்ச்சி பலன்கள். இந்த வருஷத்தில் 12 ராசிகளுக்கும் என்ன செய்யுதுங்கிறது பின்னாடி பார்ப்போம். இன்றைக்கி வந்து உருப்பெயர்ச்சியை பற்றி சொல்லலாம். அதாவது நிகழும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதியும் திருவோண நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் குருப்பெயர்ச்சி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் மாலை 5:08 துலா லக்னத்தில் ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் மாலை 5:08 ரிஷபராசிக்கு, மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இன்று குரு பெயர்ச்சி மாலை 5:08. இந்த பாருங்கள், ரிஷபராசிக்கு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ரிஷபராசிக்கு வருவார். அதன்படி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1/5/2024 முதல் 1/5/2025 வரையும் ஒரு வருட காலத்திற்கு ரிஷபத்தில் இருக்கிறார். அதாவது ரிஷபத்தில் இருக்கிற குரு பாருங்கள், ரிஷப அதிபதி சுக்கிரன் வேற அவர் பாருங்கள் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ரிஷப ராசிக்கு ராசி அதிபதி போய் 12ல் இருக்கிறார், கூடவே சுக்கிரனும் இருக்கிறார். இன்றைக்கி வந்து 18 நாள் ஆச்சுங்க, சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், சனியோட பார்வை சுக்கிரனுக்கும் கிடைக்கிது, சூரியனுக்கும் கிடைக்கிது. ஆகையினால் இந்த வருஷத்திலேயே பெரும்பாலும் நிதி நிலைமை, குடும்பம், ஊர், உலகம் எல்லாம் விபத்துக்கள், பஞ்சம் இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜகிரகமான சூரியனை போய் சனி பார்க்குதே, அது இந்த வருஷத்தில். ஆகையினால் கூடவே சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் தான் பொது நல ஊர் உலகத்தை பற்றி நமக்கு தெரிவிக்கணும்னா 7ஆம் காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். அவர் போய் மேஷத்தில் இருக்கிறார், அதை போய் சனி பார்க்குறாரு. சனி பார்க்குற இடமெல்லாம் பார்க்குற கிரகமெல்லாம் கெடுதல் தான் செய்யும். அந்த மாதிரி சுக்கிரனையும் சனி சூரியனையும் சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆகையினால் இந்த குரோதி வருஷத்தில் இந்த ஆண்டு முழுவதும் கொஞ்சம் அதிகமான பாதிப்புகள் அரசாங்கத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏற்பட தான் செய்யும். இது வந்து 1964 வந்துச்சுங்க இந்த மாதிரி ஒரு நிலை. அதே குரோதி வருஷம் 60 வருஷம் கழித்து வந்திருக்கு. இதில் பாருங்கள், அது 1964 வந்து ரிஷபராசியில் தான் குரு வந்தார். குரு வக்ரம் அடையும் போது தான் புயல் அடிச்சுதுங்க 1964. 22/12/1964 புயல் அடித்து தனுஷ்கோடியே அழிஞ்சுதுங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் 2024 குரோதி வருஷத்தில் ரிஷபராசிக்கு குரு வந்திருக்கிறார். இந்த வருஷம் பாருங்கள், வக்ரமாகிறது குரு வந்து 15/10/2024 முதல் 11/2/2025 வரையிலும் குரு வக்கர நிலையில் இருக்கிறார். குறிப்பாக குரு வக்கர நிலையில் இருக்கும்போதெல்லாம் நமக்கு சிரமங்களை தான் கொடுப்பார். ஏன்னா அசுரகுருக்கும் தேவகுருக்கும் எதிரிங்க. இப்போ குரு வந்து எதிரி வீட்டுக்கு வந்திருக்கிறார் ரிஷபராசியில்.
அப்போ பாருங்கள், இளைஞல்கள் தான் கொடுக்குவார். இந்த குரு எங்கே இருந்தாலும் பால் தாங்க. குரு இருக்கும் இடம் பால், பார்க்கும் இடம்தான் விருதி. எந்த ஜாதகத்திலையும் ஜனன காலத்தில் குரு எங்கே இருக்கிறாரோ அவர் இருக்கிற இடத்த கெடுக்க தான் செய்வார், பார்க்குற இடத்த விருதி பண்ணுவார். அதுக்கு தான் முன்னோர்கள் மூல நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க, குரு நின்ற இடம் பால்னாங்க. அது மாதிரி நமக்கு வந்து ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் குடும்பம் அமையிறதே கஷ்டம். அந்த மாதிரி ஒன்று நமக்கு அது தீய கிரகங்கள் பார்த்துச்சுன்னா இன்னும் தாமதப்படுத்தும், இல்லைன்னா குடும்பம் சீக்கிரமாக அமைஞ்சு அதுக்குள்ளே கஷ்டத்தை கொடுக்கும். ஆக குரு தனிச்சமாக தனிமையாக இருக்கும் பொழுது அதுக்கு அதிக வலுவுங்க. அது மாதிரி ரிஷபராசிக்கு இப்போ குரு வந்திருக்கிறார். ரிஷபராசிக்கு வந்து குரு என்ன பலன் செய்ய போகிறாருங்கிற பின்னாடி 12 ராசி பலன்களை சொல்கிறேன். அடுத்தபடியாக பாருங்கள், சனி சுக்கரனையும் இந்த குரு பார்க்குற சனி பார்க்கறதுனால நாட்டுக்கு ஜனங்களுக்கு ஆபத்துக்கள், திருட்டு பயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வெண்பாவிலேயே இடைக்காடர் சித்தர் பாடியிருக்கிறார். இந்த குரோதி வருஷத்தில் போன குரோதியிலையும் இது மாதிரி தான் நடந்திருக்குங்க. ஆகையினால் இன்றைக்கி வந்து குரு பயிற்சியில் குருவோட பார்வை பெறுறது மூணே ராசி தாங்க. ரிஷப ராசியில் குரு இருக்கிறது ரிஷபராசிக்கு சிரமந்தான். எந்த வகையில் சிரமன்னா, இருக்கிற இடத்த கெடுப்பார், பார்க்குற இடத்த விருத்தி பண்ணுவார். அப்போ குரு பாருங்கள், முதல் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார், கன்னி ராசியை பார்க்குறார். அப்போ பாருங்கள், ரிஷபராசிக்காரவங்கள் அனைத்து பேருக்கும் பிள்ளைங்களால் கஷ்டம், பொருள் அழிவு. எப்படி வேணாலும் வரலாங்க, நல்ல விதமாகவும் வரும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்து கஷ்டப்பட்டபோது இப்போ திடீர்னு வந்து புத்திரர்களுக்கு கல்யாணம் ஆகும். அப்போ பாருங்கள், அதிகமான பொருள் செலவாகும். ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து ரிஷபத்துக்கு 8க்கும் 11க்கும் உடைய குரு. அப்போ 50% நல்லவர், 50% கெடுதல். லாபாதிபதி ராசிக்கு வரும்போது நன்மைகளை செய்யும், இருந்தாலும் அஷ்டமாதிபதி லக்ன ராசி கேந்திரமோ லக்ன கேந்திரமோ ஏறக்கூடாதுங்க. அப்போ 8க்குடைய கிரகம் நம்ம லக்னத்தில் ரிஷபராசியில் இருக்கிறதுனால அஷ்டமாதிபதி தோஷம் உண்டு. அது பார்க்கறது 5 பார்க்குறார். 5 பார்க்கும்போது பூர்வீகத்தால், புத்திரர்களால், பிள்ளைங்களால், பேர பிள்ளைகளால் நமக்கு கஷ்டம்தான், சங்கடம்தான். அதாவது அவங்களே ரிஷபராசி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாருனா அது 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் நடக்கும். அப்போ 7ஆம் இடத்துல குரு வந்த பிறகு திருமணம் நடத்தி வைக்க அதனால் பொருள் அழிவு பண்ணும். இப்போ வயசானவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிஷபராசிக்காரவங்க, அவங்களுக்கு பாருங்கள், ரிஷபராசிக்காரவங்க பிள்ளைங்களால் ஹோமுக்கு போயிடுவாங்க. பாருங்கள், அந்த மாதிரி சங்கடம் கொடுக்கக்கூடியது ரிஷபராசிக்கு நடக்குங்க. அது ஜென்மகுரு. ஆகையினால் நமக்கு வந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்வை செலுத்துவதனால் அதுக்குள்ளே நல்ல பலன்களை கிடைக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கூட இந்த பார்வை, குருவோட பார்வை நன்மைதான் செய்யும். நல்ல தசாபுத்தி நடப்பவர்களுக்கு கூடுதலான நன்மைகள் செய்யும், கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அவங்களுக்கு சிரமமே இருக்காது. என்ன ஜென்மகுரு வந்து நமக்கு என்ன கஷ்டம் வரவே இல்லையே அப்படிம்பாங்க. தடப்படலாம் கல்யாணம் பண்ணுவாங்க, சந்தோஷம் நடக்கும், யாத்திரை போவாங்க, புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். நல்ல தசாபுத்தி உள்ளவங்களுக்கு சிரமந்தான், அந்த சிரமத்தையே வந்து பாசிட்டிவாக செய்துக்குவாங்க. அது மாதிரி இந்த ரிஷபத்துக்கு வரும் குரு விபத்துக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நாம் எல்லோரும் சேர்ந்து இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த வருஷத்தை மெதுவாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நமக்கு நல்லது நடக்கணும் வேண்டிக் கொள்வோம். வணக்கம்.